Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமியன் 11 ஓட part 2 தான் பார்க்க போறோம். அதாவது டியூட்டோரியல் part 2. சோ லாஸ்ட் வீடியோ நீங்க எதுமே பார்க்காம வச்சிருக்கீங்க அப்படினா மறக்காம போய் பாத்துங்க. AutoCAD Sketchup எல்லாமே பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணி bell icon ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் ডেইলি போற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Lumion la so nethu nama idella paathirundhom right ah so innikku nama enna paakka porom appadina inda create new irukla so inda create new kuduthona enak idu ellame vandu enna nu paathina ovvonu ovvor vidhamana templates so po nama architectural inches andha mari templates kedaiyadhu avungale vandu po or beach environment or mountain environment or desert environment or forest environment ella snow environment indha mari vandu appuram netha nama paatha urban environment so idella vandu avungale vandu namalka enna pannirupanga na or template ah create panni kuduthirupanga andha template vandu nama thevapotta use pannikalam illa appadina nama own ah panna pora appadina nama create plane environment kuduthukalam okay va so ipo indha create plane environment na click panni kaatren so load ah ulla varum so ipo paarenga enoda என்வரான்மெண்ட் வந்து ஸோ சுற்றி வந்து வெறும் பிளைனாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே இது மற்ற டெம்ப்ளேட் பாருங்கள் ஸோ மற்ற டெம்ப்ளேட் போனால் எப்பயும் போல் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ அடுத்து பீச் என்வரான்மெண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மாடலில் வந்து நீங்கள் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க இந்த க்ரியேட் பிளேனில் வந்து இப்போ நான் வந்து ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி நான் இப்போ இதில் ஏதோ ஒரு என்வரான்மெண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த என்வரான்மெண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா அது அப்படியே போயிடும் ஸோ சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பீச் என்வரான்மெண்ட் நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த பீச் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ டெம்ப்ளேட் அந்த நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைல் பொறுத்து தான் அது டைமிங் எடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் காட்டுறேன் உள்ளே ஸோ அதனால தான் டைம் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு ஸோ என்னோட என்விரான்மெண்ட் பாருங்கள் ஸோ இந்த ஒரு பீச் ஹவுஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க ஸோ எனக்கு வந்து பீச் வந்து நான் சுற்றி க்ரியேட் பண்ணணும் ஒரு ரியலிஸ்டிக்காக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா சுற்றி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட் நம்மளே க்ரியேட் பண்ணலாம் ஆனால் பட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மகிட்ட வர கிளைண்ட் வந்து குறுக்க வந்து ஒரு இன்னைக்குள்ளே கொடுங்க இல்லை நாளைக்குள்ளே கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குமான்னு தெரில ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுவும் பண்ண முடியும் எல்லாமே 3D-யை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் க்ரியேட்டிவிட்டி ஒரு லைக் வந்து ஒரு ஊரே நீங்கள் தான் டிசைன் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இமேஜின் படிக்கோங்க ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம தான் டிசைன் பண்ணோம் ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த பீச்லலாம் பார்த்திங்கனா வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே போகும்போது நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபீல் வரும் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படி உள்ளே போகும்போது நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபீல் இருக்கும் உள்ளே பார்த்தா ஒன்றும் தெரியாது ஸோ ஜஸ்ட்டு வந்து இதுதான் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டால் ஜூம் இன் ஜூம் அவுட் தான் பண்ணுறேன் அந்த கீஸ்லாம் நான் என்னன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போட் வச்சுக்கலாம் நம்ம ஸோ இங்கே பாருங்கள் போட்டில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் உள்ளே இருக்க ஹியூமன்ஸும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருப்பாங்க இந்த போட்டு மூவ் ஆகிற மாதிரி நம்மளால் வைக்க முடியும் ஸோ நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அதேமாதிரி இந்த சன்னோட டைரக்ஷன் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ எல்லாமே பண்ண முடியும் ஸோ நீங்களே பாருங்கள் ஸோ எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்கன்னு ஸோ இது வந்து இந்த ஒரு போஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க இதை தாண்டி போக வேணாம் ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் இது ஸோ இந்த இது ஸோ நம்மளால் எப்படி வேணால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இந்த சீயோட வாட்டரோட வேவோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டு ஸோ அடுத்த என்விரான்மெண்ட் வர இது மவுண்டெயின் ரேஞ்ச் வெறும் மவுண்டெயினாக மட்டும்தான் இருக்கும் ஸோ வேறு எதுவுமே இருக்காது சுற்றி வந்து மவுண்டெயின் இருக்கும் அவ்வளோதான் இந்த மவுண்டெயின் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் நீங்களே பாருங்கள் சுற்றி வேறு எதுவுமே இருக்காது ஸோ ஒரே அந்த க்ரியேட் பிளேன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல ஸோ இந்த க்ரியேட் பிளேன் என்விரான்மெண்ட் இருக்குல்ல இதில் க்ரியேட் பண்ணுறது தான் இது எல்லாமே ஓகேவா ஸோ இந்த க்ரியேட் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் பாருங்கள் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதில் ஒரு வாக் த்ரூ பண்ணால் எப்படி இருக்கும் அதில் அந்த அனிமல் சவுண்டு பேட் சவுண்டு கொடுக்கலாம் காற்றடிக்கிற சவுண்டு கொடுக்கலாம் விண்டு சவுண்டு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து
நம்ம வீடியோவா அதாவது வாக் த்ரூவா மேக் பண்ணும்போது நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி பீச்ல வந்து அந்த சவுண்ட் கொடுக்கலாம், பீச் அந்த சீ சோர் சவுண்ட் சொல்லுவாங்கல்ல அது கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் என்வரன்மெண்ட், ஸோ ஃபாரஸ்ட் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் டிஃபால்ட் டெம்ப்ளேட், நம்ம தேவைப்படுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எப்பயுமே ஓன் க்ரியேட்டிவிட்டியாக தான் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரினா அந்த மாதிரி நீங்கள் கூட ஓனாக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ கிரியேட் விண்டர் என்விரான்மெண்ட், ஸோ விண்டர் என்விரான்மெண்ட்னா எப்படி இருக்கும்? ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணியில் பண்ணுறது தான், நம்ம மாற்றிக்கிறது தான் எல்லாத்தையும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஓனாக டெம்ப்ளேட் பண்ணாலும் நம்ம கிரியேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், அந்த இதுவும் பண்ணலாம். ஸோ அதே கிரியேட் பிளேனில் ஒன்றும் பண்ணல, அவங்க ஜஸ்ட்டு வந்து மவுண்டெயின் மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தெரியுதுங்களா? ஸோ இதில் அனிமல்ஸ் நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், எல்லாமே வாட் எவர் யூ வாண்ட். ஸோ உங்களுக்கு எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு எலிவேஷன் குவாலிட்டிலாம் எடுக்கிறீங்கன்னா, அதே மாதிரி வீடியோ குவாலிட்டிலாம் எடுக்கிறீங்கன்னா நம்ம 4K வர எடுக்கலாம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஹெச்டி மோகனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம நேற்று பார்த்தது, ஸோ அர்பன் என்விரான்மெண்ட்டு. ஸோ நேற்று வந்து ஒரு வீடு அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து சும்மா வந்து அதோட வெறுமனே அந்த வீடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை பார்க்கலாம். வெறும் பிளெயின் தான் இருக்கும், டெரெயின் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் லோட் ஆகிறதுக்கு டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது டக்குன்னு வரும், ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதில் பீப்புள்ஸு, வெஹிக்கிள்ஸு, ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, அதனால இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது ஸ்லோவாக வரும். மற்றதில் எல்லாமே ஓப்பன் தானே, ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்க ப்ராடக்டை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், ஸ்லோவாக இருக்குமா ஸ்பீடாக இருக்குமாங்கிறது கணக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம், பேட் பறவை பறக்கிற மாதிரி, ஸோ பீப்புள் நடக்கிற மாதிரி வைக்கலாம், ஸோ ஒருத்தர் காரில் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி வைக்கலாம், ஸோ சைக்கிளிங் பண்ணுற மாதிரி, ஸோ எல்லாமே பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஆனால் இந்த மாடலெல்லாம் நாம் என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, எல்லாமே வந்து நம்ம இந்த டிசைன்லாம் இருக்குல்ல, இந்த பெண்டார் டிசைன், ரோடு டிசைனாக இருக்கட்டும், ஸோ இது இந்த ஹவுஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு ஹவுஸ் வந்து டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும். இந்த டிசைன், இந்த ஸ்டோன் டிசைன் பண்ணுறது இந்த ஸ்டோன்லாம் இருக்கும். நான் சொல்கிறது இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸு, அப்புறம் இந்த பாத்து, இந்த ஒயிட் பாத்து, ரோடு, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரெட் கலர் பாத்து வரது. கலர் நம்ம கொடுத்துக்கலாம், ஆனால் அந்த பாத்து வந்து இங்கே தான் வரணும்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஸோ அது ஸ்கெட்சப்லாம் பண்ண முடியும். ஸோ ஸ்கெட்சப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். நீ அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கெட்சப்லேயே ஒரு ஐடியா பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு பிளேஸ் வந்து டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேடு மாதிரி ஒரு இடத்துல தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நடப்பாதைக்கு ஒரு பாத் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு கிராஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த ரோடுக்கும் இதுக்கும் உள்ள கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் ஹைட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல சைக்கிளிங் மட்டும், சைக்கிள் மட்டும் போகிற மாதிரி ஒரு பாத்து, ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு பாத்து, அது ரெண்டுக்கும் நடுவில் கிராஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் பிளேன் வந்து நம்மளுக்கு வெறுமனையாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சும்மா ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி லெஃப்ட்டு ரைட்டு போகிறது, ஸோ லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ அது எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறது, எப்படி ஸ்லோவாக போகிறது, ஸோ அதே மாதிரி வந்து என்னென்ன பண்ண முடியும் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.